ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபிஷ் ஃபுட்டு வந்து வாங்கியிருக்கேன். கப்பீஸ்க்கு வந்து எது பெஸ்ட்டான ஒரு ப்ரீடிங் ஃபுட் ப்ளஸ் நார்மலாக போடுற ஃபுட்டுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கன் சூஸ் பண்ணி ஆலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ரெண்டு வெரைட்டி ஃபுட்டு வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து கப்பீஸ் பைட்டு, இன்னொன்று வந்து ராயல்து. ராயல் ஒன்று ப்ரீடிங்க்கு. ஃபஸ்ட்டு நம்ம இது பார்த்துடலாம், ரெண்டு இதுவும் ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு இதுவும் செக் பண்ணிடலாம் ஒரு தடவை. இது வந்து கப்பீஸ் பைட்டு நான் கையில் வச்சுருக்கிறது, 50 கிராம்ஸ் பேக்கெட்டு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பிஹெச் பேப்பரு, அதை நான் எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நான் கடைசியில் சொல்கிறேன். இதை வச்சு பேசிக்காக இருக்க அசிடிக்கு இருக்கான வாட்டர் செக் பண்ணலாம் இந்த பிஹெச் பேப்பரை வச்சு. அதுக்கு இது இதுக்கு வந்து இது ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பிஹெச்சோட அந்த இது டேபிள் கொடுத்துருப்பாங்க. 1 to 14 டேபிள். 1 to 7 இருந்துச்சுன்னா ஆசிடு, 7 to 14 வரைக்கும் இருந்துச்சுன்னா பேஸு, 7 to 8 இருந்தால் ஃபிஷ்ஷும் வந்து கரெக்டாக சர்வைவ் ஆகும்னு போட்டிருப்பாங்க. அது ஃப்ரீன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாக்ஸ்லேயே. இது வந்து 50 கிராம்ஸ் பாக்ஸு. சரி, இதை நம்ம அப்படியே வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு வந்து ராயலோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். ராயல் வந்து நான் 22 கிராம்ஸ் தான் வாங்கியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா ஒரு டப்பா 22 கிராம்ஸ், அதுக்கும் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. என்ன ஃப்ரீன்னு காட்டுறேன். இப்போ நம்ம இதோட இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபுட்டு கப்பீஸ் பைட்டு, சாம்பியனோட ப்ராடக்ட்டு, சாம்பியன் ப்ராடக்ட்டு கப்பீஸ் பைட்டு. நான் பெருசாக கொட்டி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரியே இருக்கும், பொடி இருக்குல்ல இட்லி பொடி, அதே மாதிரி இருக்கும். இது வந்து தண்ணியில் போட்டிங்கன்னா உள்ளே போயிடும். நான் அதுவும் கடைசியில் காட்டியிருக்கேன் எப்படின்னு. தண்ணியில் போட்டிங்கன்னா உள்ளே போயிடும், கொஞ்சம் மேலே இருந்து போட்டிங்கன்னா அப்படியே மிதக்குது. ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லாயிருக்கு. இது வந்து நம்ம நார்மலாக எப்பயுமே ஃபீட் பண்ணலாம். ப்ரீடிங் போடுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு பெஸ்ட்டாக இருக்கும். அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ராயல் ப்ரீடிங் கப்பி ஃபுட்டுன்னு போட்டிருப்பாங்க. காட்டுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் நெட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக. பாருங்க, இது 22 கிராம்ஸ் பேக்கு. அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா 22 கிராம்னால ஒரு பேக்கெட்டில் தான் இருந்துச்சு, பாக்ஸ்லாம் தரமாட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல நெட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு நெட்டு அதை பாருங்கள், இது நெட்டு. இது வந்து நெட்டு எதுக்குன்னா, அந்த பேரண்ட்டு ஃபீமேல் வந்து ஃப்ரைஸ் போடுறப்ப ஃப்ரைஸ் தனியாக கீழே செப்பரேட்டாகி வந்துடும். அது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் அது எப்படி இது பண்ணுறதுன்னு. இது பார்த்தீங்கன்னா தூள் மருந்து இருந்துச்சு. இது வந்து இளந்த பழ பொடி இருக்குள்ள அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்க. நல்லாயிருக்கானா, கரெக்டாக இருக்குது. புது வந்து என்ன ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா ஹரிசோன், ஹரிசோன் ப்ராண்டோடது, ராயல் ஹரிசோன். இது வந்து புதுசாக இப்போ வந்திருக்க பேக்கெட்டு. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இதை வந்து போட்டு பார்த்துடலாம் ஃபிஷ்ஷுக்கு எப்படி சாப்பிடுதுன்னு. ஃபஸ்ட் நான் வந்து இப்போ சாம்பியன் வந்து போடுறேன், கப்பீஸ் பைட்டுன்னு சொன்னேன் நார்மல் ஃபுட்டு, அது போடுறேன். பாருங்கள், கிட்டேருந்து போட்டால் கரெக்டாக மிதக்குது மேலேயே, ஃபிஷ்ஷு நல்லா சாப்பிடுது. எல்லாம் ஃபுல்லாக எடுத்துக்கிச்சிங்க. அதே நீங்கள் இது தூரத்துலேருந்து போட்டிங்கன்னா உள்ளே போயிடுது. சப்போஸ் உள்ளே போய் ஓவர் ஃப்ளோ ஆகலாம், ஃபுட்டு தேவையில்லாமல் வாட்டர் க்ளீன் அன்க்ளீன் ஆயிரும். அப்புறம் இப்போ போடுறது வந்து பார்த்திங்கன்னா ராயல். இது வந்து தூள் மாதிரி தான் இருந்தனால மிதந்துட்டு தான் இருந்துச்சு. இதுவும் நல்லா சாப்பிட்டுச்சு ஃபுட், ஃபிஷ் எல்லாமே நல்லா எடுத்துச்சு ஃபுட்டெல்லாம். ஓவராலாக கப்பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பெஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் ஆர்டிமே ஃப்ளெக்ஸ் இருக்குது. அப்புறம் நான் லைவ் ஃபீடும் கொடுப்பேன், ப்ரைன் ஸ்ட்ரிம் பேட்ச் பண்ணி கொடுப்பேன், அதுவும் பெஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கலர் நல்லா பக்காவாக வரும். இப்போ நான் பிஹெச் டெஸ்ட்டு சொன்னாலும் அதை பண்ணிடலாம். பாருங்கள், அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 1 to 7 ஆசிட் கண்டென்ட்டு, 7 to 14 வந்து பேஸ் கண்டென்ட்டு. இப்போ பார்த்துடலாம். நான் இப்போ பிஹெச் பேப்பர் எடுத்துக்கிட்டேன். இது வந்து அப்படியே டிப் பண்ணால் ஒரு பேப்பரே வேஸ்ட்டாக போயிடும். அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலான்றதுக்கோசரம் சின்னதாக கிழிச்சிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லோ கலரில் இருக்குது. இப்போ எல்லோ கலர் வந்து நான் வாட்டரில் டிப் பண்ணதுக்கப்புறம் என்ன கலரில் மாறுதுன்னு பாருங்கள். அதாவது ஃபிஷ் சர்வைவ் ஆகிறதுக்கு வந்து 7 to 8 இருக்கணும்னு போட்டிருக்கு பிஹெச் லெவலு. ஆசிடும் இல்லாமல் பேஸும் இல்லாமல் மீடியமாக இருக்கும், நியூட்ரலில் இருக்கும், 7 நியூட்ரலில் இருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரீன் கலரில் இருக்குது. இது வந்து கலர் வைப்ரண்ட்டாக இல்லாதனால கேமரா ஃபோக்கஸ் பண்ணலை. இருங்க, நான் லாங் ஷாட்டில் வச்சு காட்டுறேன். அப்பயும் ஃபோக்கஸ் ஆகலை. பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். நான் பாட்டில் கிட்டே வச்சு மென்ஷன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், க்ரீன் கலர் தான். ஒரு மாதிரி க்ரீனும் ப்ளூவும் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.